வாழ்க வையகம் வாழ்க வளம். குரு வாழ்க குருவே, இனிமையான மாலை வேளையில் ஒரு தெய்வீகமான நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து மனித தெய்வங்களையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவகோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை வாழ்க 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 வளமுடன். நண்பர்களே, அம்மா அவங்க சொன்னது போல பிரபஞ்ச சக்தியை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டோமானாலே நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் நம்மால பெற முடியும். இதைய மற்ற அன்பர்கள் புரிந்து கொள்வதற்கும் வேதாத்திரி அன்பர்கள் புரிந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மற்ற அன்பர்கள் இந்த பிரபஞ்சம் என்பது ஏதோ ஒரு சக்தி, அது எங்கேயோ இருக்குது, இப்ப சில செயல்கள் எல்லாம் செய்தால் அது நம்ம கூட வந்து இணைஞ்சுக்குது அப்படின்னு சாதாரணமா மக்களிடையே ஒரு அறிவு வந்து பரவி இருக்கு. நீங்க இந்த செயலெல்லாம் செஞ்சா அது உங்ககிட்ட வந்து நிரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வேதாத்திரியத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு தான் தெரியும், எல்லாம் வல்ல இறைநிலை தான் பிரபஞ்சமாக இருக்கிறது, அதுவேதான் நானாகவும் இருக்கிறது. சரிதாங்களா? அதாவது நான் எதிலிருந்து உருவாயிருக்கேன்னா, நான் பிரபஞ்சத்தினுடைய ஒரு குழந்தை இல்லையா? எப்படி ஒரு அம்மா அப்பா அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறதே யாருக்காகனா, அந்த குழந்தைக்காகத்தான். அப்ப அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த அம்மா அப்பா செய்வது போல நமக்கு எல்லாம் வல்ல இறைநிலை தந்தையாகவும் பிரபஞ்சம் அன்னையாகவும் நின்று அதனுடைய சக்தி எல்லாத்தையும் வாரி வாரி நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கு, எப்பவுமே கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. சரிதாங்களா? எப்படி அப்பாவினுடைய சொத்து முழுக்க அந்த பையனுக்கு வருதோ, அப்படி நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்சத்தின் குழந்தைகள், இந்த இறைநிலையினுடைய குழந்தைகள். நமக்கு அந்த அத்துணை ஆற்றலும் அத்துணை சக்தியும் அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அதை வாங்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வியா வச்சுக்கோம். சரி, கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் தயாரா இருந்தாலும் நாம வாங்கறதுக்கு தயாரா இல்லை. சரிதாங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, முதல் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பிரபஞ்ச சக்தி என்பது நம்முடைய ஒரு அன்னை தந்தைக்கான சக்தி போல நீங்க அதை ஃபீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங்கே அப்படி இருக்கணும். அது ஏதோ கல்லுலையும் மல்லுலையும் மண்ணிலையும் ஒரு கோள்கள்ல நட்சத்திரத்திலிருந்து வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய உணர்வை கொடுக்காது. சரிங்களா? அது என்னுடைய முன்னோர். சரிங்களா? அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். என்னுடைய மூதாதையர் அவங்க இல்லையா? அதாவது நாம் எங்கிருந்து வந்தோம்னா, ஐந்தறிவு, நாலறிவு, மூணறிவு, ரெண்டறிவு, ஓரறிவு போய், ஓரறிவு எங்கிருந்து வந்ததுன்னா நிலம், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கை தான் அது பிரபஞ்சம். அதற்கு மூலம் இறைநிலை. இதை வந்து நம்ம எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளணும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சிக்கல்கள், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், உடல் நலத்திலே பலவிதமான குறைபாடுகள், மனதிலே நிம்மதி இல்லை, குடும்ப உறவுகள்ல பெரிதாக இணக்கம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, பொருளாதாரம் பெரிய அளவுல வெற்றி அடைய முடியல, அல்லது மகிழ்வாக வாழ்ற அளவுக்கு கூட அதைய நம்மால ஹேண்டில் பண்ண முடியல. பொருளாதாரம் இருக்கு, ஆனா அதைய நம்ம மகிழ்ச்சியா வாழ்ற அளவுக்கு நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல இல்லையா? இன்னும் வாழ்க்கையில
சில பல தடைகள் சிக்கல்கள் சரி, இது எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு தான் இந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம பயன்படுத்த போறோம். இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் இது எல்லாமாகவும் வந்திருக்கிறது அப்படின்னா அப்படிங்கிறதுனால அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு இது எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வலிமையும் ஆற்றலும் இருக்கு. அது பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இறை சக்தியினுடைய வெளிப்பாடு. அப்ப அது நினைச்சா உங்களுடைய உடல் நோய்களை போக்கும், அது நினைச்சா உங்களுடைய மனக்குழப்பங்களை நீக்கும், வாழ்க்கையில சிக்கல்களை தீர்க்கும். சர்வ வல்லமை கொண்டது அந்த பிரபஞ்ச இறை சக்தி. இப்ப அதை நம்ம முழுக்க முழுக்க நம்மோட ஏற்று ஒன்றுபடுத்தி கொள்றதுக்கு ஒரு 10 விஷயங்களை நாம வந்து ஷார்ட் அண்ட் ஷார்ப்பா சிந்திக்க இருக்கோம். ஒரு விஷயத்துக்கு 5 நிமிஷம் போட்டாலுமே 10 விஷயத்துக்கு நமக்கு வந்து நிச்சயமா 1 மணி நேரம் ஆயிரும், 50 நிமிஷம் ஆயிரும். சரி, இது நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுல சில விஷயங்கள் நீங்கள் கேட்டதாக இருக்கலாம், ஆனால் ஃபாலோ பண்றமா அப்படிங்கிறத நீங்க கேள்விக்கு எடுத்துக்கணும் இன்னைக்கு. சரிதானுங்களா? கேட்டதே இருக்கலாம், கேட்டது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதை மறுபடியும் கேட்க வேண்டியது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா அது 1க்கு 100 முறை இல்லை 1000 முறை வேணாலும் அதை கேட்கணும். ஏன்னா இதுதான் மகான்கள் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாங்க, பிரபஞ்ச சக்தியை நீங்கள் பெற்று உங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் ஏன் இறை உணர்வை கூட பெறணும்னா நீங்க இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி அவங்க தெளிவா நம்ம கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதா, மற்ற ஒன்றும் வழி இல்லை. சரிதானுங்களா? இதை ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பசிச்சா சாப்பிடணும் அவ்வளவுதான், வேற ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சா அது வேஸ்ட்டுங்கிற மாதிரி. அப்புறம் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா அதை தவிர வேற வழி இல்லைன்னு எனக்கு தோணுது. நீங்க சிந்திச்சு பார்த்து எடுத்துக்கோங்க. முதல் விஷயம், பிரபஞ்ச சக்தியை பெறுவதில் அதிகாலை வேலையில எழுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நான் கரெக்டா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு 5 நிமிடம் பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். சரிதானுங்களா? ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது புதிய அன்பர்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டான விஷயமா இருக்கும், பழைய அன்பர்களுக்கு ரொம்ப அதிகமா நினைவூட்டுதலா இருக்கும், சில விஷயங்கள் புதிய தகவல்களா இருக்கலாம். அதிகாலையில எழுதல் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை நமக்குள் நிரப்புவதற்கு இல்ல, அருவி போல கொட்டுவதற்கான ஒரு நேரம். ஏன்னா அதிகாலை நேரத்துல இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த பூமியிலே அபரிமிதமாக நிறைந்திருக்கிறது. குறிப்பாக காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த ஒரு 3 மணி நேரத்துல பிரபஞ்ச ஆற்றல் அபரிமிதமா நம்ம பூமியில இறங்குது. அதற்கான விஞ்ஞான விளக்கம் என்னன்னா, நம்ம காலையில இந்த பூமி சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது, 1000 மைல் வேகத்துல சுற்றி ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப சூரியனை நோக்கி ஓடக்கூடிய அந்த வேகத்திலே அந்த சூரிய காந்த சக்தியோடு இந்த வான்காந்த சக்தியும் இணைந்து ஒரு புயல் மாதிரி நம்ம பூமி மேல தாக்கக்கூடிய நேரம் வந்து அந்த காலையில 3 மணியிலிருந்து 6 மணி வரை. இதை நம்ம முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் ரிஷி முகூர்த்தம் அப்படின்னு பிரிச்சாங்க. 3 இருந்து 4:30 வரைக்கும் ரிஷி முகூர்த்தம், 4:30 இருந்து 6 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம், ஒரு முகூர்த்தத்துக்கு 1.5 மணி நேரம். அப்ப அந்த காலத்திலே யாரெல்லாம் கண் விழிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி தானாகவே உள்ள இறங்கிடும். சரிதானுங்களா? நீங்க உட்கார்ந்து ப்ராசஸ் பண்றதுங்கிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த நேரத்துல எழுந்தாலே உங்களுக்குள்ள பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா நிரம்பி, அதாவது நான் இந்த உதாரணம் சொல்லியிருப்பேன், நீங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, முன்னாடி கண்ணாடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்த்து எப்படி உங்க மேல தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்த்துருக்கீங்களா, ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த ஓப்பன் கார்ல வந்து மேல வந்து இந்த சன்செட் இது இந்த இது வந்து ஏர் இது வந்து ஓபன் பண்ணா எந்திரிச்சு நின்று போவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சரிங்களா, இந்த பிரபஞ்ச காந்த ஆற்றல் வான்காந்த ஆற்றல் இந்த பூமி மேல, பூமி 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கு, நம்ம மேல புயல் மாதிரி அடிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு மகான்கள் சொல்ற நேரம் காலையில 3 இருந்து 6 மணி. சரிங்களா? அப்ப அந்த நேரத்துல யாரெல்லாம் கண் விழிக்கிறார்களோ அவர்களுக்கு அபரிமிதமான பிரபஞ்ச ஆற்றல் அவர்களுடைய உடலிற்கும் மனதிற்கும் பரிபூர்ணமா கிடைக்கும். முதல் விஷயம்.
சரிங்களா. ரெண்டாவது, அந்த நேரத்திலே எந்த மனிதர்களுடைய எண்ண அலைகளுடைய தாக்குதலும் இருக்காது. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சரிதானுங்களா, ஆழ்ந்த பரவச நிலையில தான் இருப்பாங்க. எழுப்பணும்னா உயிரே போயிடும் இல்லையா. அப்ப எல்லாருமே ஒரு ஆழ்ந்த தூக்க நிலையில போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நெகட்டிவ் தாட்ஸ்னா அது மனுஷங்கிட்ட இருக்கிறது தான், வேற எந்த உயிர்கள்ட்டையும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது, தேவைக்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப மனித மனம் இயக்கம் பெறாத அந்த நேரத்துல நாம் எழும்போது இந்த பிரபஞ்ச சக்தியோட ஓசோன் என்று சொல்லக்கூடிய O3 சரிண்ணா, ஆக்சிஜன் போல இன்னொரு மடங்கு தன்மை கொண்டு அந்த ஆற்றல் கொண்டு அந்த சக்தி இந்த பூமியில இறங்குது. அதனாலதான் அதிகாலை வேளையில 3-6க்குள்ளதான் எல்லா கோவில்களும் திறக்கப்படும், கோவில்கள் பூஜை நடத்தப்படும், நாம மாலை போடுறதா இருந்தாலும் சரிங்களா, எல்லா கோயிலுக்கு போற அந்த வழிபாடு நேரங்களும் அதிகாலையில போகணும் அப்படின்னு கூட சொல்லுவோம். இரவு நேரத்துல நீங்க கோயிலுக்கு போயிட்டு தங்கிட்டு அதிகாலையில எந்திரிச்சு அந்த கோவில்ல இறை தரிசனம் நீங்க பார்க்கணும், சரிதானுங்களா. அதுலெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கி இருக்கு. அது ஏன் எதுக்குன்னு தெரியாம நாம வந்து அதை விட்டுட்டோம். இப்போ இந்த காலத்துல நாம அதை பெரிதாக அதை ஃபாலோ பண்றது இல்லை. அப்ப அதிகாலையில எழுவது அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், முதல் விஷயமா நீங்க வச்சுக்கோ, சரிதானுங்களா. சரி, ரெண்டாவது ரொம்ப முக்கியம், சரிதானுங்களா. பச்சை தண்ணீரிலே குளித்தல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நிறைய நிறைய அன்பர்கள் இறை சாதனை மார்க்கத்திலே நேற்றுக்கு அனுபவ உரையெல்லாம் கேட்டேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, சரிதானுங்களா. பிறந்ததுலேருந்து நான் சுடுதண்ணீர் தாங்கியே குளிச்சிருக்கிறேன், ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது மாத்தி என்னோட லைஃப்ல அவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு, உடல் ரீதியா மன ரீதியா அவ்வளோ மாற்றம் வந்திருக்குதுன்னு நிறைய பேர் சொல்றப்போ மகிழ்ச்சி தான். அப்ப அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த பச்சை தண்ணீர்ல குளிக்கிறப்ப அதற்கு ஒரு சக்தி இருக்கு, பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நம்ம உடம்புக்குள்ள தள்ளுறதுக்கு. இந்த தோல் வந்துங்க, தோல் இருக்குல்ல நம்ம உடல்ல தோல், அது பிரபஞ்சத்தில் இருக்கிற விண்ணினுடைய ஆற்றலை ஈர்க்கக்கூடிய அளவில் இறை ஆற்றலால் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த தோலை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, நம்ம உடம்புல தோல் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான கருவி, அதை வைத்துக்கொண்டு பல வித்தைகளை நீங்க செய்யலாம், சரிதானுங்களா. பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நம்மோடு இணைக்கக்கூடிய ஒரு கருவி வந்து தோல். உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதில் பெரும்பங்கு அந்த தோலுக்கு இருக்கு. அப்ப அந்த தோலில் நீங்க பச்சை தண்ணீரை ஊற்றிய உடனே அதில் இருக்கிற ஈரப்பதம் பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த வான்காந்தத்தில் இருக்கிற பிரபஞ்ச சக்தியை உங்க உடலுக்குள்ள ஈர்த்து உள்ளே கொட்டுறது காரணம், சரிதானுங்களா. அது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்ப்பதிலே குளியல் அப்படிங்கிறது, இது வந்து பிரபஞ்ச குளியல் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க யாரெல்லாம் 6 மணிக்கு முன்னாடி பச்சை தண்ணீரிலே குளிக்கிறீர்களோ நீங்க குளிக்கிறதெல்லாம் பிரபஞ்ச சக்தி குளியல் தான். இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் கூட்டி தொழிச்சு ஏதோ ஒன்று பண்ணி சரி சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் அவங்க அடுப்புங்கரைக்குள்ளேயே போனாங்க. இன்னைக்கு டோட்டல் நம்ம சிஸ்டமே மாறி போச்சு. இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு நோய்களுக்கு அடிப்படை என்ன காரணம்னா, அவங்க ஒன்று அதிகாலையில் எழுந்திரிக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நியூ ஜென்ரேஷனை பற்றி நான் பேசுகிறேன். ரெண்டாவது, எந்திரிச்ச உடனே குளிக்கிற பழக்கம் யாருக்குமே இல்லை. அது 8 மணிக்கோ 10 மணிக்கோ 12 மணிக்கோ சாயங்கால நேரத்தில் குளிக்கிறது நிறைய பேர் பார்க்குறேன். நீங்கள் 6 மணிக்கு மேலே குளிக்கிற குளியல் எல்லாமே உங்கள் உடலிலே நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குளியலாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குளியலில் ஒரு ரகசியம் இருக்கு. நம்ம காலையில் நைட் தூங்குறப்ப நம்ம உடலில் ஹெவியான ஒர்க் நடக்கும். நாம் நினச்சிட்டு இருக்கோம் நாம தூங்கிட்டோம் அந்த உடலும் சேர்ந்து தூங்கும்னு, அப்படி கிடையாது. இந்த உடல் இரவு நேரத்திலே அதி தீவிரமாக வேலை பார்த்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த உடம்புல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாத்தையும் சீர் செய்யற வேலையை இந்த உடல் இரவு நேர தூக்கத்துல தான் செய்யுது. அப்ப அது தீவிரமா வேலை பார்க்கும்போது உடல்ல வந்து அதிகப்படியான உஷ்ணநிலை ஏற்படும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹீட் ஆகும் பாடி, நிறைய பேருக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் ஆகும், நைட் நேரத்தில் பிபி ரைஸ் ஆகும். என்ன காரணம்னா, அது அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கு. நீங்க தூங்குற நேரத்தில் அது அந்த வேலையை பார்த்து,
இப்ப காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம உடலினுடைய வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அந்த வெப்பநிலை இருக்கிறப்ப வாதம் பித்தம் சிலேத்தமும் நம்ம உடம்புல ப்ராப்பரா ஓடாது, சரிதானுங்களா? அப்ப உடல்ல பல நோய்கள் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த உடலினுடைய பித்தத்தை தணித்து, அது குறிப்பாக வெப்ப தேசமா இருக்கிற இந்த வெப்ப நாடுகள்ல பித்தத்தை தணித்து குளிர்வித்து, சரிதானுங்களா? அப்ப வாதம் பித்தம் சிலேத்தமும் சமனாயிரும். அது போக பிரபஞ்ச ஆற்றலும் அபரிமிதமா நமக்குள்ள பாயறதுனால நம்ம உடலிலே ஒரு பெரும் மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இது குளிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், சரிதானுங்களா? ஆனா இல்லாதவங்க இனிமேல் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சு, குளியல் எப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம், சரிதானுங்களா? அதிகாலையில் எழுவது எப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை, நீங்க எந்திரிச்சா சரி. குளியல் எப்படின்னா, நான் எல்லாத்துக்குமே இந்த தடவை டீட்டெயில்டா அந்த 5 5 மினிட்ஸ்ல டீட்டெயிலும் கொடுத்தறேன். நீங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கோங்க. குளியல் எப்படின்னா, பச்சை தண்ணீர் இருக்கணும், சரிதானுங்களா? ஒரு கை தண்ணி எடுத்து தலை உச்சியில வச்சுக்கணும், ஏன்னா உச்சியை குளிர்ச்சி பண்ணிக்கணும். குளிர்ச்சி பண்ணிட்டு காலில் இருந்து அந்த பச்சை தண்ணீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல ஊத்திட்டே வரும். அப்ப கீழிருந்து அந்த வெப்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல 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 வந்து உங்க கண் காது மூக்கு வாய் துவாரங்கள் வழியாக அப்படியே வெளியே போகும். இதை நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம், உணர்ந்து கவனிச்சீங்கன்னா, அந்த குளிரை விட்டுட்டு உடம் முகத்தை கவனிச்சீங்கன்னா, அந்த வெப்பம் உங்க தலைப்பகுதியின் வழியாக வெளியேறும். அது துரியத்தின் வழியாக வெளியேறுச்சுன்னா பிரச்சனை, பாதிப்பு கொஞ்சம் உண்டு பண்ணுன்னா, துரியத்துல தலையில உச்சியில பச்சை தண்ணி வச்சுக்கிறோம், அங்க சூடு போகாது. மற்ற இடங்களில வெப்பம் வெளியேறி இப்படி கீழிருந்து அப்படியே தலை வரைக்கும் ஊத்திட்டு குளிச்சு மட்டும் பாருங்க, சரிங்களா? அந்த பாத்ரூம் விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா உள்ள பாத்ரூம் திறந்து பார்த்தா அனல் அடிக்கும், ஒரு ஒரு ஹீட் அப்படியே அந்த பாத்ரூம்க்குள்ள இருக்கும். அது உங்க பாடியில இருந்து வெளியே போன மொத்த ஹீட்டு. இந்த வெளியே போன ஹீட்டு இந்த உடம்பு வேற ஏதாவது எனர்ஜி உள்ள இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு வெப்பம் வெளியே போனோன்னையும் வேறொரு ஆற்றலை வெளியிலிருந்து அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் உடம்பு. அந்த நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிற அந்த வான்காந்த பேராற்றல் உங்களுக்குள்ள அபரிமிதமா நிரம்ப இருக்க ஆரம்பிச்சு. பச்சை தண்ணீர், நீர் என்பது பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு குவியல். நீங்க பாருங்க, கண்ணு எரிச்சலா இருக்கும், முகத்துல தண்ணிய எடுத்து கண்ணை கழுவுனீங்கன்னா எரிச்சல் போயிடும். கவனிச்சிருக்கீங்களா? டயர்டா இருக்கும், குளிச்சுட்டு வந்தீங்கன்னா டயர்டு போயிடும். என்ன காரணம்னா, இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய தொகுப்பு தான் விண்முதல் பஞ்சபூதங்கள். அதுல நீர் வந்து மிக மிக முக்கியமானது. நம்ம உடலிலே 72% நீரால் ஆனது. அப்ப நீரினுடைய எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள போனாலே உடம்புக்கு அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கும். அப்ப நீர் என்பது பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல் திணிவு பெற்ற ஒரு தன்மைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு, சரி, அந்த நீரை எடுத்து ஊத்துறப்ப நல்லா மகிழ்ச்சியா ஆனந்தமா குளிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வந்துடும். அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும், சரிங்களா? மூன்றாவது, இது நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற விஷயம்தான், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்ல. சரி, என்ன பண்ணணும்? தியானம், சரிங்களா? தியானம் முழுக்க முழுக்க பிரபஞ்ச ஆற்றலை பெறுவதற்கான ஒரு வழி. நம்ம மனதினுடைய அலைச்சுழல் வேகத்தை குறைத்து, ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய அலைச்சுழல் வேகம் வெரி லோ, பிலோ 13 சர்க்கிள்ஸ் பெர் செகண்ட். பிரபஞ்சம் எப்பவுமே அமைதியா ஆனந்த நிலையில் இருக்கிற ஒரு ஆற்றல். நீங்க எப்பெல்லாம் உங்க மனதை அமைதிப்படுத்துகிறீர்களோ அப்பெல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள அபரிமிதமாக நிறைவதற்கு ஆரம்பிக்கும். அதாவது நமது மனதிலே என்ன ஓட்டங்கள் இருக்கு பாருங்க, இந்த என்ன ஓட்டங்கள் பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள பாய்வதற்கான தடைகள். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நமக்கு வருதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க. அப்ப அந்த எண்ண ஓட்டங்களை தடுத்து மனதை அமைதிப்படுத்தக்கூடிய அந்த தியானத்தினால் பிரபஞ்ச ஆற்றல் அபரிமிதமாக நமக்குள்ளே பாய்வதற்கு ஆரம்பிக்கும்.
சரிங்களா? இது வந்து மிக 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 முக்கியமான ஒரு டூல், சரிதானுங்களா? இந்த தியானத்திற்குள்ளேயே பல நுட்பங்கள் இருக்கு. பிரபஞ்ச ஆற்றலை நாம் பெறுவதற்கு மகரிஷி அவர்கள் இட தூய்மை அருளாற்றல் பாய்ச்சுதல் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயம் நமக்கு கொடுத்துருக்கிறார், சரிதானுங்களா? அதுல அந்த அருளாற்றல் பாய்ச்சுதல் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்ம உடலுக்குள்ளே நிரப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு நம்ம வீடியோவெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் உங்க புரிதலுக்காக, இப்ப மேலிருந்து ஒரு அருவி போல ஒரு நீல நிறமான சக்தி, பிரபஞ்ச சக்தி உங்க உச்சந்தலையில பாய்ந்து கொண்டிருப்பதை நீங்க உணர்ந்து, அந்த உச்சியிலிருந்து பாதம் வரை அது முழுக்க நிரம்பி 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 செல்வதை தியானத்திற்கு முன்னாடி நீங்க உணர்ந்தாலே, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன் ஃபியூச்சர்ல அதை ஒரு தியானமாவே அமைக்கணும், சரிதானுங்களா? அருளாற்றல் பாய்ச்சுதல், பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு தவம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை மட்டுமே மெடிடேஷனா பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒரு ஆற்றல் நமக்குள்ள இறங்குறத நீங்க ஃபீல் பண்ணுங்க, சரிதானுங்களா? இந்த நித்யானந்த தவம் மாதிரி ஒரு உணர்வு வந்து உங்க உடம்புக்குள்ள நிகழும். ஏன்னா நம்ம மனம் எதை நினைத்து ஈர்க்கிறதோ அது உங்ககிட்ட வரும். நான் அதனால சொல்லுவேன், இந்த இதுல ஒரு நுட்பம், நீங்க தியானம் பண்றப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு சரியா தட்டுப்படுனா சும்மா அந்த பிரபஞ்ச சக்தி கூட பேசுங்க. ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்ச சக்தி உயிரற்றது அல்ல, இறையாற்றல் ஒரு உயிரற்ற சக்தி அல்ல, சரிதானுங்களா? பஞ்சபூதங்கள் உயிரற்ற சக்தி அல்ல, அதற்குள்ள உயிர் இருக்கு ஆனா வெளிப்படாம இருக்கு, புரிஞ்சுதுங்களா? அதற்குள்ள உயிர் இருக்கு ஆனா வெளிப்படாம இருக்கு. ஆனா நீங்க உங்க உணர்வுல இருந்து பேசுனீங்கன்னா அதனுடைய களத்துக்கு அது புரியும், அதற்குள்ள அறிவு இருக்கு, ஆற்றலும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, பிரபஞ்சத்திற்கு அறிவு இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. நம்முடைய மனோசக்தி இது எல்லாவற்றினுடையும் இணையக்கூடிய அபரிமிதமான ஆற்றல் கொண்டது. அப்ப மனதை அமைதிப்படுத்தி பிரபஞ்ச சக்தி எனக்குள்ள நிரம்பட்டும். அது இப்ப டைம் இருந்தா நான் முடியிறப்ப உங்களுக்கு அது வேணா செஞ்சு காமிக்கலாம், சரிதானுங்களா? லாஸ்ட்ல வேணா ஒரு 5 மினிட்ஸ் அதை செய்யலாம். பிரபஞ்ச சக்தி எனக்குள்ள அபரிமிதமாக நிரம்பட்டும் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே கொட்டுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி அது வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சு பாருங்க, பிரபஞ்ச சக்தியே எனக்குள்ள வந்து இறங்குங்க, நீங்க பரிபூர்ணமா இறங்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, என் வாழ்க்கையில வளத்தை கொடுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சு பாருங்க. அப்படி அந்த ஆற்றல் இறங்கிறது நீங்க ஃபீல் பண்ணலாம். அதெல்லாம் தியானத்தினுடைய துவக்கத்திலேயே நம்ம பண்றோம். அதற்கப்புறம் தியானத்துல நீங்க ஆழ்ந்து ஈடுபட ஈடுபட எந்த அளவிற்கு நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லோவா போகுதோ அந்த அளவிற்கு உங்களுக்குள்ள பிரபஞ்ச சக்தி நிரம்புறதுக்கு ஆரம்பிக்கும், சரிதானுங்களா? அது உங்களுடைய தியானத்தில் நீங்கள் ஆழ்ந்து செல்லக்கூடிய நிலையை பொறுத்தது. ஆனா பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள்ள நிரப்புறதுக்கு அது அற்புதமான ஒரு விஷயம், சரிங்களா? அடுத்தது மகரிஷி அவர்கள் நமக்கு அருளிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, இது எல்லாருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, சரிதானுங்களா? ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, இது முழுக்க முழுக்க பிரபஞ்ச ஆற்றலை நமது ஆற்றலாக ஈர்ப்பதற்கான பயிற்சி. அதுல தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. எனக்கு தெரிஞ்ச நிறைய அன்பர்களுக்கு அந்த பயிற்சி தெரியும், ஆனா செய்யறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப இத்தனை விஷயம் நான் பேசறதில்ல, மிக மிக குறுகிய காலத்துல மிக மிக அதிகப்படியான பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள்ள நிரப்பணும்னா இந்த பயிற்சிக்கு ஈக்குவல் எனக்கு தெரிஞ்சு உலகத்துல பயிற்சியே கிடையாது. ஏங்க, ஒரு 10 நிமிடம், 10 நிமிடத்துல உங்களுக்குள்ள அந்த ஆற்றலை அபரிமிதமா பெருக்குது இந்த பயிற்சினா
அது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ப்ராக்டிஸா இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. சரிங்களா? கண்ணாடி பயிற்சி 15 நிமிடம், தீபப்பயிற்சி 10 நிமிடம். தயவு செய்து அன்பர்களை நான் கேட்டுக்கிறேன், நீங்க எல்லா பயிற்சியும் பண்ணுங்க, இந்த பயிற்சிக்கு ஒரு 10 நிமிடம் கண்டிப்பா ஒதுக்கு. அதனாலதான் நம்ம சிஸ்டத்துல காலையில பயிற்சியே எப்படி இருக்கும்னா, காலையில அந்த நன்றியுணர்வு தவம் முடிச்ச உடனேவே சீவகாந்த பெருக்க பயிற்சி தான். நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு பழக்கம், எழுந்திரிச்சிட்டு காலை கடனை முடிச்சிட்டு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு 4:30க்கு வந்து உட்காருங்க. சரிதானுங்களா? நன்றி உணர்வு தவம் 10 நிமிஷம், அந்த அந்த தியானத்திலேயே உங்களுக்கு பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன் வந்துடும். பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள் கூட கனெக்ஷன் வந்துடும். நீங்க நன்றி உணர்வோடு அதை வாழ்த்த வாழ்த்து அதனுடைய ஆற்றல் அபரிமிதமும் உங்களுக்குள்ள வந்துடும். அதை முடிச்ச உடனே நம்ம நடத்துறது வந்து தீபப்பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் தான். தெரிஞ்சவங்க அத்தனை பேரும், கத்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் தயவு செய்து வாய்ப்பை பயன்படுத்துங்க. சரிங்களா? கையிலேயே வச்சுட்டு அலையிற மாதிரி தான் நம்ம கணக்கா இருக்கு. சுத்தி சுத்தி ஆற்றல் கொட்டி கிடக்குது. சரிதானுங்களா? அதை விடுத்துட்டு எங்கெங்கயோ போய் என்னென்னவோ கஷ்டப்படுறோம். இன்னும் பல அன்பர்கள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றது எனக்கு உண்மையாலுமே கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கே. நம்ம வீட்டுல ஒருத்தங்க யாராவது உடம்பு சரியில்லைன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஒவ்வொருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்றப்ப எனக்கு மனசுக்கு ஒரு கஷ்டமாவே இருக்கு. என்னடா இவ்வளவு தூரம் இவ்வளவு பயிற்சிகள் இருக்கு, நம்ம மக்கள் இன்னும் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்குதுன்னு சொல்றாங்களே அப்படிங்கிறது கவனிங்க. கையில பயிற்சி இருக்கு, தீபப்பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, ஏதோ ஒரு பயிற்சியை அந்த நேரத்திலயோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்திலயோ 6 மணிக்கு முன்னாடி தயவு செய்து பண்ணுங்க. அது அபரிமிதமான பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ள பாய்ச்சக்கூடிய பயிற்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிதானுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அதற்காகவே மகரிஷி அவர்கள் உருவாக்குனர். அதுக்கு பேரே ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. எப்படி ஜீவகாந்தம் பெருகும்? பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள பாய்வதற்கான ஒரு நுட்பத்தை மகரிஷி அவங்க அந்த பயிற்சிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த பயிற்சியோட விளக்கம் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. எல்லா பயிற்சி விளக்கம் யூடியூப்ல இருக்கு. நான் இப்ப பேசிட்டு இருக்க அத்தனைக்கு விளக்கம் வந்து யூடியூப்ல இருக்கு. நான் இப்ப ஷார்ட்டா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவுல சொல்லிடணும் அப்படின்னு, இந்த 10 விஷயத்த ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணானா அவன் லைஃப்ல நிச்சயமா சக்சஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த உரை இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை பேசுறேன். புரியுதா நீங்க? அப்ப ஜீவகாந்த பெருக்க பயிற்சி மிக 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 அவசியம். அதற்கடுத்தது உடற்பயிற்சி அல்லது யோக ஆசன பயிற்சிகள். சாதாரணமா இருக்கிறவங்க யோக ஆசன பயிற்சிகள் செய்யலாம். சரிதானுங்களா? மகரிஷி அவர்களுடைய பயிற்சியை அறிந்தவர்கள் மகரிஷி அவர்களுடைய பயிற்சியை செய்யலாம். ஏன்னா மகரிஷி அவர்களுடைய பயிற்சி ஒவ்வொன்றிலுமே அவர் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா, அந்த இயற்கையோட நம்மளை கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் பல விஷயங்களை மகரிஷி அவங்க தங்களோட பயிற்சியில இணைச்சிருக்கிறாங்க. அதனால நாம நாள்தோறும் அந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து விடாம பண்ணிட்டு வர்றோம் மகிழ்ச்சி. சரிங்களா? இன்னும் பண்ணாத அன்பர்களா இருந்தா தயவு செய்து நீங்க தொடர்ந்து பண்றதுக்கு ஆரம்பிங்க. அது சாதாரணமான உடற்பயிற்சி அல்ல. பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள ஈர்க்கக்கூடிய பலவிதமான நுட்பங்களை வைத்திருக்கிற பயிற்சி அது. அதுல குறிப்பாக நான் உங்களுக்கு இந்த நுட்பத்தை சொல்றதுக்கு தான் இது சொன்னேன். என்ன நுட்பம்னா 2 நுட்பம். சரிங்களா? ஒன்று 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல இது வரைக்கும் நாம எப்படி பண்ணிட்டு இருப்போம்னா, இடது கையில நம்மளுடைய கழுத்தினுடைய பின்பகுதியிலிருந்து ஆற்றல் வெளியே வருகிறது, வலது கையின் வழியாக அது உடலுக்குள்ளே பாய்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? சரிதாங்க, கரெக்ட். அதுதான் கரெக்ட். அது வந்து நார்மலா உங்களோட ஆற்றலை எடுத்து உங்க உடலுக்குள்ள கொடுக்கறதுக்கான ஒரு நுட்பம். நான் இனிமேல் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு நுட்பம் சொல்லித்தரேன். வலது கையை மேல் நோக்கி நீட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டு இது கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பின்னாடி வச்சுக்கணும்.
இது நாளைக்கு ஒரு தடவை நீங்க பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க. வலது கை மேல, வலது கை ரெண்டாவது பாயிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை மேல வானத்தை நோக்கி நீட்டிருக்க, கண்ணை மூடிட்டு அந்த பிரபஞ்ச ஆற்றல் மேலிருந்து ஒரு அருவி போல பாய்ந்து உங்க வலது கையினுடைய ஆள்காட்டி விரலிலே பரிபூரணமாக நிரம்பி கொண்டிருக்கிறது நீங்க உணரணும். என்ன பண்ணணும்? ஃபீல் பண்ணணும். மேலிருந்து ஒரு அருவி மாதிரி கொட்டுது, அது உங்க வலது கையினுடைய ஆள்காட்டி விரலிலே அபரிவிதமாக நிரம்புகிறதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ல உங்க கையில் அப்படியே சுறுசுறு சுறுசுறுன்னு ஒரு உணர்வு கிடைக்கும். சரியாங்களா? அந்த உணர்வோட சேர்த்து இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் வைக்கணும். செகண்ட் பாயிண்ட் வைக்கிறப்ப என்ன உணர்வு இருக்கணும்னா, உங்க உடலுக்குள்ளிருந்து வந்த காந்த ஆற்றல் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்திலிருந்து வர்ற காந்த ஆற்றல் அந்த இடத்துல இறங்குது. சரியாங்களா? அது நீல நிறமாக அந்த இடத்துக்குள்ள இறங்கி அந்த உறுப்பு மட்டுமில்லை, அதை சுற்றி இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் சக்தியை கொடுக்குது அப்படின்னு நீங்க அந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரை பண்ணலாம். சரியாங்களா? இது நேரடி வகுப்புகளில், இரண்டாவது நேரடி வகுப்புகளில் இந்த நுட்பங்கள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு பயிற்சி நடத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு பயிற்சிக்குள்ளேயும் நிறைய நுட்பங்கள் இருக்கு, சாதாரணமாக இல்லை நம்ம பயிற்சி. சரியாங்களா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்ம உடற்பயிற்சியே பண்ணலாம். நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. சரியாங்களா? அப்படியே 2 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டு எந்திரிச்சிங்கன்னா உங்கள் கால் தரையில் இருக்காது, அப்படியே மிதக்கும். உங்கள் பாடியோட வெயிட்டே உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. சரிதானுங்களா? அது இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கு. நம்ம பயிற்சிக்குள்ள இப்பதான் நம்ம லோ லெவல்ல போயிருக்கோம், அடுத்தடுத்த லெவல் இருக்கு. கை பயிற்சிக்குள்ளேயே மூச்சு கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவு மிராக்கிள்ஸ் உங்க உடம்புக்குள்ள பண்ணலாம். உடற்பயிற்சியே தியானமா கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். சரி, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் ஒவ்வொன்னா. முதல்ல நம்ம கொடுத்த பயிற்சியை 40 நிமிஷம் கரெக்டா பண்ணணும். சரிங்களா? அதுல உங்களுக்கு அக்குபஞ்சர், 14 பாயிண்ட் அக்குபஞ்சர்ல ஒரு நுட்பம் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது ஒரு நுட்பம் என்னன்னா, ரிலாக்ஸேஷன்ல இதை முன்னாடியே நடத்தி இருக்கிறேன், ஆனா நிறைய பேர் இதை செய்யறது இல்லை. என்ன பண்ணணும்னா, நீங்க பாதங்கள்ல உங்களோட ஆற்றலை மட்டும் கவனிக்கிறீங்க, ஒவ்வொரு உறுப்பா உங்களோட ஆற்றலை மட்டும் கவனிக்கிறீங்க. அது வந்து பேசிக் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, குட். செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா, நம்ம விரல் நுனிகள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. கால் பாதங்கள் விரல் நுனிகள் எல்லாமே. இப்ப என்ன பண்ணா, நீங்க பாதத்துல நினைக்கும் போது பாதத்தின் வழியாக அந்த பிரபஞ்ச சக்தி அருவி போல உங்க உடம்புக்குள்ள பாயறதா நீங்க ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து 10 விரலுக்குள்ளயும் ஓட்டை போட்டு தண்ணி உள்ள விட்டுட்டீங்கன்னா அது எப்படி உங்க உடல் முழுக்க நிரம்புமோ அப்படி அந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த கால் முழுக்க நிரம்பி அதையே சரி பண்ணுது, அங்க இருக்கிற பிரச்சனைகளை குணப்படுத்துது. அப்படியே அடுத்தது கால்கள், முழங்கால்கள், தொடைகள், இடுப்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, மார்பக பகுதி, தோள்பட்டை கைகள், கழுத்து, தலைப்பகுதின்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தியானத்துல மேலிருந்து இறக்குற மாதிரி இது ரிவர்ஸ் டெக்னாலஜி, பட் தியானத்தை விட பல மடங்கு பவர்ஃபுல் டெக்னாலஜி வந்து ரிலாக்ஸேஷன். என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, உங்க உடல் படுத்த மட்டத்திலே கிடப்பதால அது மிக தளர்வு நிலையில் இருக்கும். தளர்வு நிலையில் இருக்கிறப்ப பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா இறங்கறக்கு ஆரம்பிச்சு அதை நீங்க ஃபீல் பண்ணி செய்யணும். வாய்ப்பு இருந்தா அதை நடத்துவோம். சரிங்களா? சொல்றதை விட அது நடத்தினா உங்களுக்கு புரியும். அப்ப நம்மளுடைய உடற்பயிற்சியில நீங்க நுட்பத்தை பயன்படுத்தி உடற்பயிற்சி செய்யணும். கூடவே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம். உழைப்பு, எந்த அளவிற்கு நீங்க கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தி உங்க உடம்பிலே பாயும். உழைப்பு குறைய 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 உங்க உடலில் இருக்கிற சக்திகள் எல்லாம் கழிவு சக்திகளாக மாறிடும். அதனால பல நோய்கள் உருவாகும். அதனால உடலுக்கு நல்ல உழைப்பை கொடுக்கணும். அந்த இடத்துலதான் நான் பயிற்சிக்கான ஒரு நுட்பத்தையும் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது மிக மிக முக்கியமானது. சரிங்களா? இதுக்காகத்தான் நான் பூமிக்கே வந்திருக்கிறோம். மெயின் விஷயம் இதுதான். சரிங்களா? உணவு. உணவுல இந்த பிரபஞ்ச சக்தி
பரிபூர்ணமாக நிரம்பி இயற்கையே அந்த சக்தியினுடைய தொகுப்பாக மாறி நமக்கு உணவாக மாறி இருப்பது பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள். இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எதையோ காய்கறி பழம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதுவே பஞ்சபூதங்களாக மாறி பஞ்சபூதங்களிலிருந்து அப்படியே உயிர்ப்பித்து எந்த மாற்றமும் பெறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷா பிரபஞ்ச சக்தி இருக்கிறது பேர் தாங்க பழங்கள். ஃப்ரூட்ஸுக்கு ஏன் அவ்வளோ பவர்னா, ஃப்ரூட்ஸோட மெயின் விஷயமே என்ன தெரியுங்களா, நம்ம உடம்புக்குள்ள அதீதமான ஆற்றலை கொடுத்து உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்கிறது தான் ஃப்ரூட்ஸோட மெயின் விஷயம். சரிதானுங்களா? அப்ப பிரபஞ்ச சக்தியினுடைய உணவு அப்படின்னு நீங்க எதை எடுத்துக்கலாம்னா, பழங்கள், காய்கறிகள், கீரைகள், சரிதானா, தேங்காய், இதையெல்லாம் பச்சையா நீங்க சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது. நான் இப்ப சொல்றதெல்லாம் நம்ம இனிமேல் செய்வதற்கான ஒரு ஸ்டார்டிங்கை நீங்க ஏற்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பச்சை காய்கறிகளோ, கீரைகளோ, பழங்களோ, அல்லது முளை கட்டிய தானியங்களோ, தேங்காய் பாலோ, தேங்காயோ, எதா ஒண்ண காலையிலையோ இரவுலையோ ஏதோ ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு மட்டும் பாருங்க. சரிதானா? உங்க உடல்ல எவ்வளவு ஆற்றல் அதிகமாகுதுன்னு உங்களால ஃபீல் பண்ணுங்க. ஆனா குறைஞ்சது 21 நாளுக்கு செய்யணும். இன்னைக்கு மட்டும் நைட்டு போய் சாப்பிட்டுட்டு சார் எனக்கு நாளைக்கு ஒன்றும் வரலையே சார்னா வராது. ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்டது உள்ள போய் அந்த கழிவு என்னன்னு பாக்குறதுக்கே அதுக்கு நேரம் பார்த்தாரு. 21 நாள் இப்ப நம்ம சொல்றதை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல பிரபஞ்ச ஆற்றல் பரிபூர்ணமா இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். முழுசா பார்க்கலாம். உணவை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதனால உணவை நான் சிம்பிளா சொல்லிடுறேன். சாத்வீக உணவு, சரிதானுங்களா? இந்த பிரபஞ்ச சக்தியை அழிக்கிறதுக்கு பேரு தான் சமையல்னு பேரு. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்ச ஆற்றலை அழிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துற செயலுக்கு பேரு தான் சமையல். சரிதானுங்களா? அதுல முடிஞ்ச வரைக்கும் பிரபஞ்ச சக்தியை அழிக்காம பார்த்துக்கோங்க. வேக வைக்கிற உணவுகள்ல 20% பிரபஞ்ச சக்தி அழிக்கப்படும், 80% இருக்கும். வேக வைக்கிறதுனா தெரியுமில்ல, ஆவியில வேக வைக்கிறது, இட்லி, இடியாப்பம், சரிதானுங்களா, அதெல்லாம். அதுக்கப்புறம் தண்ணியில வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியை கொட்டி உள்ள வேக வைக்கிறீங்கல்ல, அப்படி வேக வைக்கிறதுல 40% பிரபஞ்ச சக்தி போயிடும், 60% தான் இருக்கும். சரிங்களா? அதற்கடுத்தது எண்ணெயை ஊற்றி வறுக்கிறீங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட 60% போயிடும், 40% தான் இருக்கும். சரிதானுங்களா? இன்னும் ஹையஸ்டா அடுத்தது என்ன பண்றோம், எண்ணெயில போட்டு பொறிக்கிறீங்கல்ல, அது மொத்தமா செத்துது, அது டெட் பாடி. எண்ணெயில பொறிச்சு நீங்க சாப்பிட்றதெல்லாம் என்ன, டெட் பாடி. சரிதானே? அதுல பிரபஞ்ச சக்தியே இருக்காது. இந்த கேட்டகரியில வச்சுக்கிட்டு ஃப்ரூட்ஸ் 100% பிரபஞ்ச சக்தி அப்படியே இருக்கிறது. இயற்கை உணவு 100% பிரபஞ்ச சக்தி அப்படியே இருக்கிறது தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் அது பிரபஞ்ச சக்தின்னு எனக்கே திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா வேற வழி இல்லை. சரிதாங்களா? அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதுதான் பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து தாவரமாகி தாவரத்திற்குள்ள அந்த ஆற்றல் திணிவு பெற்று இருப்பதுதான் இந்த இயற்கை உணவு. அதை தயவு செய்து ஒரு வேளையாவது எடுத்துக்கோங்கன்னு சொல். ஓகேங்களா? ரைட். அடுத்ததா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிதானுங்களா, தூக்கம். இந்த குழந்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சரிதானே? ஏன் தெரியுமா, ஏன் இதனோட பிரபஞ்ச கனெக்ஷன் இதுக்கு அதிகமா இருக்கு தெரியுங்களா? இதனோட சகஸ்ராதாரத்துல ஏன் அந்த எனர்ஜி இறங்கிட்டே இருக்கு தெரியுமா? சரிதானுங்களா? இதுல பல விஷயம் இருக்கு குழந்தைகிட்ட. மன தூய்மை ஒன்று பெரிய விஷயம் இருக்கு, அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். முதல் விஷயம், அது நல்லா தூங்கும்.
யாரு என்னன்னு பார்க்காது, அதுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. தூக்கன்னு வந்தா அப்படியே ஜம்முன்னு தூங்கும். பார்த்துருக்கீங்களா? எங்கேங்க போச்சு, எதுக்குங்க இவ்வளவு ஓட்டம், சரிங்களா? நாமளும் அப்படித்தான் இருந்தோம், சரிங்களா? அப்ப நல்லா தூங்கு, தயவு செய்து. நல்ல தூக்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ள நிரப்புறதுக்கான ஒரு பயிற்சி தியானம்னு சொன்னதுல, நம்ம முன்னோர்கள் தியானம் பண்றதுக்கு முன்னாடியே தூக்கம்தான் அந்த விஷயத்தை பண்ணிட்டு சொல்லுவாங்கல்ல, தூக்கம் என்பது நீண்ட நேர தியானம், என்ன விழிப்பற்ற தியானம், அவ்வளவுதான், சரிதானுங்களா? அப்ப இந்த தூக்கம் எந்த அளவுக்கு நம்ம ஆழமா தூக்கத்திற்கு நேரம் ஒதுக்கி, இப்ப நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா தூக்கம் வர்றதில்லை, அதனாலதான் இத்தனை உடல் நோய்கள், மனப்பிரச்சனைகள், குழப்பங்கள், சரிதானுங்களா? இந்த தூக்கம்ங்கிறது நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், பஞ்சபூதங்களிலே உணவுல வந்து நிலத்தினுடைய சக்தி உள்ள எடுக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறது குளிக்கிறதுல நீரினுடைய சக்தி எடுக்கிறீங்க, குளிக்கும் போது நீரினுடைய சக்தி எடுக்கிறீங்க, உழைக்கும் போதும், சரிதானுங்களா? உடற்பயிற்சி செய்யும் போதும் நெருப்பினுடைய ஆற்றலை எடுத்துக்கொள்றீங்க, சுவாசிக்கும் போது விண்ணினுடைய ஆற்றல் எடுக்கிறீங்க, சாரி காற்றினுடைய ஆற்றல் எடுக்கிறீங்க, சுவாசிக்கிறப்ப காற்றினுடைய ஆற்றல், அதெல்லாமே உடற்பயிற்சியில வந்து, அந்த உடற்பயிற்சியில ஒரு நுட்பம் சொல்லாம விட்டுட்டேன், என்னன்னா அதிகாலை 3 to 5ல உடற்பயிற்சியில மூச்சு பயிற்சி மட்டும் அந்த நேரத்துல செய்து பாருங்க, அது பிரபஞ்ச சக்தியில நுரையீரலுக்கான நேரம், இன்னும் ஆற்றலை அதிகமா எடுக்கும், சரிதானுங்களா? ரைட். அதே போல பிரபஞ்சத்தில் இருக்கிற விண்ணினுடைய ஆற்றலை நம்ம உடலுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பம் தூக்கம், சரிங்களா? அதனால 8 மணி நேர தூக்கம் கட்டாயமா வேணுங்கிறது இயற்கையினுடைய நியதி, சரிங்களா? அதனால முடிந்த வரைக்கும் நேரத்துல படுத்து நேரத்துல எழுந்திருக்கிற பழக்கத்தை நம்ம வைத்துக் கொள்ளணும். குறிப்பா 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கணும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உடலுக்கு உழைப்பு இல்லாட்டி பெரிதாக தூக்கம் வராது, மனதில குழப்பங்கள் இருந்தா பெரிதாக தூக்கம் வராது. டிவி செல்போன் போன்றவற்றை நீண்ட நேரம் இரவு நேரத்துல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் தூக்கம் வராது. மனதில சமாதானம் இல்லைன்னா தூக்கம் வராது. இது எல்லாம் நீங்க சரிப்படுத்திக்கிறதுக்கு தான் இவ்வளவு யோக பயிற்சிகளை பண்றோம். அப்ப தூக்கம் ஆழமா வரணும், அதுக்கு நிறைய டெக்னிக் சொல்லியிருக்கிறோம். சாந்தி தவம் பண்ணிட்டு தூங்குங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு தூங்குங்க, இல்லாட்டி அக்குபஞ்சர் பிளஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு தூங்குங்க, சரிதானுங்களா? அந்த கிளியர் சூப் வச்சு குடிங்கன்னு பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதனால தூக்கம் நிகரற்ற அளவிலே பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ள இறக்கி நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, சரிங்களா? அடுத்தது வித்து சக்தி. வித்து சக்திக்கு வேற போட்டோ எனக்கு போட தெரியல, அதனால இந்த போட்டோ போட்டிருக்கேன். வித்து சக்தி, செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூடு, நம்ம உடம்புல பாலுணர்வு சக்தி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பேட்டரியில ஆசிட் எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பேட்டரியில எலக்ட்ரான்ஸ் அது இழுத்து பிடிச்சு பவர்ஃபுல்லா எனர்ஜி கொடுக்கும். அது போல நம்ம உடம்புல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வித்துல மட்டும்தான் வித்து சக்தி இருக்கு அப்படின்னு, உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குள்ளயும் வித்து சக்தி இருக்கு, அதனுடைய மொத்த தொகுப்பா தான் வித்து சக்தி எங்க இருக்கு, நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கே தவிர உங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும் வித்து சக்தியினுடைய பங்கு இருக்கு, சரிங்களா? அப்ப யார் ஒருவர் முறையாக அந்த வித்து ஆற்றலை நல்லா வச்சிருக்காங்களோ, அழுத்தமா, சரிங்களா, குவாலிட்டியா, குவாண்டிட்டியா, சரிங்களா, டென்சிட்டியா வச்சிருக்காங்களோ, அந்த அளவுக்கு அவங்க உடம்புல உயிர் ஆற்றல் அதிகமா இருக்கும், ஜீவகாந்த ஆற்றல் அதிகமா இருக்கும். நான் இந்த இடத்துல உங்களை எப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு காந்த ராடு மாதிரி நினைச்சுக்கோங்க,
நீங்க காந்தராடு, உங்களோட காந்தராடோட பவர் எதை பொறுத்து இருக்குன்னா உங்களோட வித்து ஆற்றலை பொறுத்து தான். அப்ப அந்த காந்த ராடு நீங்க பவர்ஃபுல்லா மாறணும்னா வித்து சக்தி பொட்டன்ஷியலா இருக்கணும். அது பொட்டன்ஷியலா இருந்தா உங்க காந்த அபரிமிதமான ஆற்றலா இருக்கும். உங்க காந்த அபரிமித ஆற்றலா இருந்ததுன்னா அது பிரபஞ்ச சக்தியை தானாக ஈர்த்து கொள்ளும். ஒரு காந்தத்துக்கு கொண்டு போய் இரும்பை வச்சா அது எப்படி ஈர்க்குமோ அப்படி பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடம்பு ஈர்ப்பதற்கான ஒரு செயல் தான் நாம செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சி. சரிதானுங்களா? அதனால வித்து ஆற்றலை அளவு முறையோடு பயன்படுத்தி யார் ஒருவர் வித்து சக்தியை முறையா வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற தன்மை அந்த உடலுக்கு முழுமையாக கிட்டும். சரிங்களா? அடுத்தது மிக முக்கியமான ஒரு செயல், ஒன்பதாவது பாயிண்ட் இது. சரிதானுங்களா? நீங்க எப்பவெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வார்த்தையை கவனிங்க, உதவி பண்ணுங்கன்னு சொல்லல, உதவி பண்ணணும்னு நீங்க மனதார நினைக்கிறீங்களோ எண்ணறீங்களோ அப்பவே பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வந்து நிரம்பிடும். இது வந்து இயற்கையினுடைய நியதியில மிகப்பெரிய ஒரு நியதி. சரிங்களா? பிறருடைய துன்பத்தை போக்கணும்னு நீங்க உங்களுடைய எண்ணத்திலேயோ சொல்லுலையோ செயல்லையோ முயற்சி பண்ணினீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் இறை ஆற்றல் உங்களுக்குள்ள அபரிமிதமாக நிரம்புவதற்கு ஆரம்பித்துவிடும். சரிங்களா? அதனாலதான் மகரிஷி அவர்கள் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போன்னு முடிச்சிட்டாங்க. அப்ப நாள்தோறும் நம்ம பல பேருடைய உழைப்பால அறிவினுடைய ஆற்றலால தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த வாழ்க்கையை கொண்டு, இந்த உடலை கொண்டு, மனதை கொண்டு நான் யாருக்கு என்ன நல்லது செஞ்சேன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம யாருக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. சரிங்களா? நிச்சயமா செஞ்சிருக்கிறோம். குடும்ப கடமை எல்லாமே பிறருக்கு செய்யறது தான். இன்னும் நம்ம அதிகமா செய்ய முடியும். அதற்கான நேரம் காலம் சக்தி எல்லாம் இயற்கை கொடுத்துருக்கு. ஆனா நாம் அதை நம்பி இன்னும் செய்யாம இருக்கும். அப்ப பிறர் துன்பம் போக்குற இடத்துல பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள வரும். அதான் விவேகானந்தர் சொல்வாரு, மற்றவருடைய துன்பத்தை போக்கணும்னு நீ நினைச்சிட்டீன்னா உனக்குள்ள சிங்கத்தினுடைய ஆற்றல் வெளிப்படும். சரிதானா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் படத்துக்கு வேணா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் வரணும்னா பிறருக்கு உதவி செஞ்சுப்பார். உண்மையாலுமே பிரபஞ்ச சக்தி நமக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும். சரிங்களா? இது வந்து பிறருக்கு நம்மால முடிஞ்ச உடலாலேயோ மனதாலேயோ பொருளாலேயோ அறிவாலேயோ என்ன முடியுமோ அதை தயவு செஞ்சு செய்யணும்னு முதல் நினைங்க. சரிதானுங்களா? இந்த வையகத்தை பிரபஞ்சத்தை நல்லா வாழ்த்துங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சேவை தான். சரிதானுங்களா? நிறைவாக 10வது நம்ம ஹீரோ தான். சரிதானுங்களா? என்ன பண்ணணும்? ஒரே ஹாப்பி. சரிதானுங்களா? வாழ்வை கொண்டாடுவோம்ல, இதை பத்தி நிறைய பேசிட்டோம். நீங்க எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ, சரிங்களா, எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் பிரபஞ்ச சக்தி உங்க கூட அபரிமிதமா கனெக்ட் ஆகுது. ஏன்னா அது ஒரு ஆனந்த சக்தி. அது எங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கோ ஆனந்தம் இருக்கோ அங்கெல்லாம் அபரிமிதமா நிரம்பும், அபரிமிதமா நிரம்பும். சரிங்களா? இந்த ஆனந்த மகிழ்ச்சி நிலைக்கு நம்ம வர்றதுக்கான பயிற்சிகள் தான் நம்ம பண்ற உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், மிக குறிப்பாக தற்சோதனை. இந்த மகிழ்ச்சி நிலை எப்ப நமக்கு வரும்னா, நீங்க நல்ல தற்சோதனை பண்ணி ஐயா சொல்றது போல சமாதான நிலைக்கு வந்து, சரிங்களா, மனம் கொஞ்சம் முன்ன பின்ன போகும், கொஞ்சம் சிந்தித்து வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி உங்களோட மகிழ்ச்சியான என்ன அலைகளால மகிழ்ச்சியான தன்மையை நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்ச சக்தி கனெக்ட் ஆயிடும். சரிங்களா? அப்ப இந்த 10 விஷயங்கள் பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ள பெருக்குவதற்கான ரகசியம்.
நான் பத்தையும் வரிசைப்படுத்தி சொல்லிடுறேன். முதல் விஷயம், ஒரே நிமிஷம், ஒரு நினைவுபடுத்திட்டு உங்களுக்கு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம், சரியாங்களா? பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய 10 விஷயங்களை முதல்ல அதிகாலையில் எழுவது, இரண்டாவது பச்சை தண்ணீரிலே அதிகாலையில் குளிப்பது, மூணாவது தொடர்ந்து தியானத்திலே ஈடுபடுவது, நான்காவது ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை தொடர்ந்து முறையாக செய்வது, ஐந்தாவது உடற்பயிற்சியை நுட்பமாக ஆழமாக தொடர்ந்து செய்வது, நன்கு உழைப்பது, ஆறாவது இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வது, குறிப்பாக பசிக்கின்ற வேலையிலே சிறிது நேரம் வெட்டு எடுப்பது. இதை நான் சொல்லாம விட்டேன், அதையும் சேர்த்திக்கோங்க. இயற்கை உணவுகள் மற்ற ஒரு நேரத்துக்காவது எடுக்கணும், பசிக்கிற போது அந்த உணவை கொஞ்ச நேரம் பசிக்க விட்டு அப்புறம் நீங்க சாப்பிடணும். ஏழாவது ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அல்லது உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். உங்க உடம்பு ஃபுல் ஃப்ரெஷ் ஆகிற வரைக்கும் இரவுல நல்ல உறக்கம். அதே போல நம்முடைய வித்து சக்தியை அளவு முறையோடு செலவு செய்து, காயகல்ப பயிற்சியை முறையாக செய்து, வித்து சக்தியை குவாலிட்டியா குவான்டிட்டியா வச்சுக்கிறது, சரியாங்களா? நாம மகிழ்ச்சியா இருக்கிறது போல மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு நம்மால் முடிந்த செயல்களை செய்வது, தொண்டாற்றுவது. 10வது, நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பது, சரியாங்களா? இந்த 10 விஷயங்களையும் மனதில் வைத்து கொண்டு 10ஐ அடையிறதுக்கு நாம முயற்சி பண்ணுவோம், சரியாங்களா? ரைட், மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இந்த 10 செயல்களையும் செய்து உங்க வாழ்க்கையில பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாக பெற்று உங்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.